Hello friends, இன்னைக்கு நாம பார்க்க போறது 12 to 24 volt dual power supply inverter board. இது பாத்தீங்கன்னா எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா கார்ல கார் அல்லது டாடா ஏசி அந்த மாதிரி இருக்கக்கூடிய சின்ன வண்டி அதாவது 4 சக்கர வண்டிகள்ல 12 volt பேட்டரி இருக்கும். அந்த பேட்டரியில இருக்கக்கூடிய வோல்டேஜ்ல நம்ம STK IC யூஸ் பண்ண முடியாது ஸ்டேட்டா 12 volt-ல. அதனால இந்த 24 volt converter board நாம யூஸ் பண்ணினோம். அதுக்காக தான் இந்த போர்டு யூஸ் ஆகும். இப்போ LD பத்தி சொல்றேன். இதுல LD னு ஏன் சொல்றாங்கன்னா இதுல இருக்கக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மர் 3 ஆம்ப்ல இருக்கும் அல்லது 1.5 ஆம்பியர் இருக்கும். 24 volt power supply வெளிய வரும். இது பாத்தீங்கன்னா 4 ஃபிட் ஐசி இருக்கு. பிளஸ் இது சான் கம்பெனி கேப்ஸ் ஃபில்டர் யூஸ் பண்ணிருக்காங்க. ஃபில்டர் டையோடு பாத்தீங்கன்னா 3 ஆம்ப் டையோடு யூஸ் பண்ணிருக்காங்க. இதுல எப்படி பவர் சப்ளை எடுக்கிறதுன்னு நான் சொல்றேன் பாருங்க. இதுலயே பேட்டரி பிளஸ் னு கொடுத்திருக்காங்க பாருங்க. அதுல பேட்டரி அதாவது நம்ம கொடுக்கக்கூடிய 12 வோல்ட் இது பிளஸ் வோல்ட் கொடுத்துக்கணும். 12 வோல்ட் இதில் பி மைனஸ்ன்ற இடத்துல மைனஸ் வோல்டேஜ் அதாவது எர்த் கொடுத்துக்கணும். இதில் நீங்கள் எடுக்கக்கூடிய வோல்டேஜ் மைனஸ் 24 வோல்டேஜ் இங்கே எடுத்துக்கணும். ப்ளஸ் 24 இதில் எடுத்துக்கணும். காமன் எர்த் வந்து இந்த இடத்துல ஈன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதில் எடுத்துக்கணும். நீங்கள் எல்டி போர்டில் ஒரு எஸ்டிகே ஐசி யூஸ் பண்ணி சப்வூஃபர் அல்லது ஸ்டீரியோ போர்டு அந்த மாதிரி மோனோ அல்லது ஸ்டீரியோ ரெண்டும் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கலாம். நல்லா தெளிவாகவே வரும் ஆடியோ. 12 வோல்ட்டு 4440 ஐசியை கம்பேர் பண்ணும்போது நம்ம ஐசி எஸ்டிகே ஐசி போடுறோங்க ஆடியோ கிளியராக வரும். அதே ஹெச்டியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கேப்ஸ் ஃபில்ட்ரு 8 3 ஆம்ப் டையோடு. இது எல்டியில் பார்த்தீங்கன்னா 4 டையோடு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க 3 ஆம்ப் டையோடு. இதில் பார்த்தீங்கன்னா 8 டையோடு. இந்த பக்கம் 4 ஃபிட்டு. டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா காயில் வேண்டிங் அதிகமாக இருக்கும் ஆம்பியரு சேர்ந்து வரும். அதனால் உங்களுக்கு ரெண்டு ஐசி போட்டுக்கலாம். எஸ்டிகே 4141 ஐசி ரெண்டு போட்டுக்கலாம். நீங்கள் 4191 போடும்போது ஒரே ஐசி தான் போட முடியும். ஏன்னா வோல்டேஜ் 4141 மேக்ஸிமம் 42-51 மேக்ஸிமம் 51 வரைக்கும் கொடுத்துக்கலாம். 4191 60 வோல்டேஜுக்கு பக்கம் கொடுக்கணும் மேக்ஸிமம். மினிமம் 24 வோல்ட். அதனால தான் நம்ம 24 வோல்ட்டு கன்வெர்ட் பண்ணுறதுக்காக இதை நம்ம யூஸ் பண்ணுறோம். ரெண்டு எஸ்டிகே ஐசி யூஸ் பண்ணிங்கன்னா இந்த போர்டு யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா தெளிவாக வருது ஆடியோ. சப்வூஃபர் யூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு மட்டும் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. சப்வூஃபர் ப்ளஸ் ஸ்டீரியோ யூஸ் பண்ணும்போது இது யூஸ் பண்ணாதீங்க. அவ்வளோவா இது ஆம்பியர் பத்தமாட்ட இருக்குது. ரெண்டு போர்டு யூஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் 12 வோல்ட்டில் 4440 ஐசி யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 4141 ஐசி யூஸ் பண்ணி இதில் நீங்கள் சப்வூஃபர் ப்ளஸ்ஸு ஸ்டீரியோ மோடு இதில் 2.1 ஆம்ப்ளிஃபயர் எப்படி செய்கிறதுன்றது நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். அந்த மாதிரி இதை செஞ்சுக்கலாம். இதுலேயும் அதே மாதிரி தான் பி மைனஸ் பி ப்ளஸ்ஸு எர்த்து வி மைனஸ் வி ப்ளஸ் இது அவுட்டு இது இன்னு. இந்த இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ஷான் கம்பெனியில் இந்த கன்வெர்டர் போர்டு அதாவது இன்வெர்டர் போர்டு நல்லாயிருக்கு. யூஸ் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ கைஸ்.